நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணாயிட்ட கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஐயா, நான் பகவதையோட புஸ்தகம் வழிய மனசோட இயக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நடைமுறை வாழ ஓரளவுக்கு அமைதி கூட அணைச்சிட்டேன். புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட ஏன் முன்ன மாதிரி கோபம் துக்கம் வேதனைலாம் ஏற்படுது? புரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லாத்துலேருந்து விடுதலைலாம் ஏற்படணும். எப்போ தான் நம்மளுக்கு முழுமையான விடுதலை வரும்? இதில் நான் மேலும் எதனாச்சும் புரிஞ்சு கொண்டு இருக்குதுங்களா, என்ன சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம சரவணாயா பதில் சொல்கிறார் பாருங்கள். இப்போ நம்ம மனசோட இயக்கத்தை எடுத்து நம்மளே ஒன்றும் செய்ய முடியாது. அது தானாக தோணி தானாக மறையிற இயக்கம் தானே. மனசை பற்றி ஒரு புது அணுகுமுறையை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறதே நம்மளோட மன இயக்கத்தை எடுத்து நம்மளா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட நம்மளுக்கு கோபம் துக்கம் வேதனைன்னு சொல்லி எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு துக்கமோ பயமோ கோபமோ வரவே வராதுன்னு நான் ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்போ நம்மளுக்கு ஏற்பட்ட துயரத்துக்கும் வேதனைக்கும் நம்மளா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தானே புரிதலுங்கிறது. நம்மளுக்கு எந்த மாதிரி வேதனை உணர்வு ஏற்பட்டாலும் சரி, இல்லை துயரம் ஏற்பட்டாலும் சரி, அதை வந்து எந்த வகையிலும் மாற்றத்துக்கோ சரி செய்கிறதுக்கோ சீரமைக்கிறதுக்கோ முடியவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். நம்மளுக்கு ஏற்படுற அந்த துன்பங்கள் வந்து நம்மளோட மனசோட கவனத்துக்கு வராமல் நம்ம எத்தனை தடவை போராடினாலும் அதனால் தப்பு கிடையாது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட மனசோட கவனத்துக்கு வராமல் போராடுறதுக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். எப்போ அது வந்து நம்மளோட மனசோட கவனத்துக்கு வருதோ அப்போ தான் நம்மளோட புரிதல்ங்கிறது வந்து செயல்படவே ஆரம்பிக்குது. அப்படி புரிதல் செயல்பட தொடங்கியதுக்கப்புறமேட்டு நம்மளோட துயரத்தை எடுத்து நம்மளாக எதுவும் செய்யாமல் இருந்துட்டால் மட்டும் போதும், நம்ம துயரத்தை வந்து நம்மளாகவே தானாகவே விடுதலை அடைஞ்சிடுவோம். அதனால் இங்கே புரிதல்ங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தான். அதில் ஒன்றும் மேலோட்டமான புரிதல் இல்லை ஆழமான புரிதல் அப்படின்னாலாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சால் புரிஞ்சது தான். நம்மளோட மனசோட கவனத்துக்கு தெரிகிற போது எல்லாம் நம்ம அதோட நம்ம முடிச்சுக்கிட்டால் போதும். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு நீர்த்தேக்கத்தை டேம்லேருந்து தண்ணியோட கொள்ளளவு எவ்வளவோ அது முழுதும் தண்ணி நிரம்பி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். டேமோட மதகு இப்போ திறந்து விட்றாங்கனாக்க இது வரைக்கும் சேமிக்கப்பட்ட தண்ணி வந்து அப்படி சீறி பாஞ்சி வெளியேறி அந்த மதகோட மட்டத்தை அடையும். அதுக்கப்புறமா அந்த மதகு அப்படியே இருக்கிற பட்சத்தில் அந்த டேமுக்கு வர தண்ணி வெளியேறிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த டேமில் வந்து மதகு திறக்கிறதுக்கு முன்னாடி தேக்கிய தண்ணீர் வந்து அந்த மதகு திறந்து எப்படி சீறி பாஞ்சிச்சோ அந்த சமயத்தில் வெளியேற வேகத்துக்கும் அழுத்தத்துக்கும் இந்த டேமோட மதகு திறந்திருக்கிற நிலைமையில் வர தண்ணி வெளியேறப்ப இருக்கிற வேகத்துக்கும் அழுத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. முதல்ல மதகு திறந்தோன்னே சீறி பாயிற தண்ணியோட வேகம் வந்து அப்புறம் மதகு மட்டத்தை அடைஞ்சதுக்கப்புறமே டேமுக்கு வர தண்ணி வெளியேறத்துக்கு வித்தியாசத்தை நம்மளால் நல்லா பார்த்து அறியக்கூட முடியும். ஆனால் இந்த மதகு திறந்திருக்கிற நிலையில் இந்த டேமுக்கு வர தண்ணி வெளியேறிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த தண்ணி வெளியேறிட்டுருக்கிறது நம்மளோட வெளிப்பார்வைக்கு பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஆனால் தண்ணி வெளியேறது வெளியேறிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட மனசுகோட உள்ள புரிதல் கூட செயல்படுது. முதல்ல பகவத்தையோட இதெல்லாம் கான்செப்டெலாம் மனசை பற்றிய புதிய அணுகுமுறை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இதனால் மனசில் தேங்கி இருந்த மன உணர்ச்சி எல்லாமே அந்த புரிதலுங்கிற மதகு வழியாக சீறி பாஞ்சிக்கிட்டு மனசுலேருந்து வெளியேறுது. இப்படி மனசுலேருந்து வெளியேறதை முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக நம்ம இதில் உணர்கிறோம். இப்படி ஏற்படுற அனுபவத்தினால நம்மளோட மனசு ரொம்பவும் லைட்டானது மாதிரியும் ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும், இன்னும் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறது இல்லை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரிக்கிறதுன்னு கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் ஏற்பட்டு அப்படியே உணர்கிறோம். இந்த மாதிரி வெளியேறத நம்ம ரொம்ப விருப்பப்படுறோம். அப்புறம் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். உண்மையில் அப்படி ஏற்படுறது இந்த அதிகப்படியான மன உணர்ச்சியை வந்து அதை தேக்கத்திலேருந்து மனம் விடுபடுறது தான் ஆகும். இப்போ தண்ணி வந்து மதகு மட்டத்தை அடையிறது மாதிரி நம்முடைய மனமும் எதார்த்த நடைமுறை வாழ்வுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா டேமுக்கு தண்ணீர் வர்றதும் போகிறதும் மாதிரி நம்மளுக்கு வர துன்பமும் துயரமும் வருவதும் போவதும் அப்படி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல ஏற்பட்டது மாதிரி அந்த அழுத்தமும் வேகமும் இந்த இடத்துல ஏற்படுறது கிடையாது. அது மாதிரி முதல்ல ஏற்பட்டது மாதிரி இந்த மகிழ்ச்சி உற்சாகம் இந்த மன லேசான தன்மை அது மாதிரி கூட ஏற்படுறது கிடையாது. அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்க, நம்மளுக்கு எது எப்படி நிகழ்ந்தாலும் நம்ம வந்து நம்மளோட மனசோட இயக்கத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கொள்வது தான் அந்த இடத்துல முக்கியமாக இருக்குது.
இந்த அறிவுபூர்வமான புரிதலால் ஏற்படுற அந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் மீது நம்ம எந்த விதமான பற்றையும் வச்சுக்கக்கூடாது. அப்படி மைண்ட் ரிலாக்ஸேஷன் மீது பற்று வைக்கிறது தான் என்னடா முன்னே இருந்தது மாதிரி இப்போ ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மேலும் இன்னும் ஆழமாக எதனாச்சும் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குதா, எதனாச்சும் உள்ளதா அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிச்சிடுறோம். இப்போ நீங்கள் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா உங்களோட மனசு வந்து இந்த மதகு முழுசுமாக அப்படியே திறந்து விட்ட மாதிரி ஆயிடுது. அதில் எந்த உணர்வு வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் எத்தனை நேரம் வேணாலும் இருந்துகிட்ருக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி உணர்வு ஏற்படணும், அது எத்தனை நேரம் இருக்கும், அது எப்போ முடியும், அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இந்த இடத்துல இடமே கிடையாது. நம்ம வந்து நம்மளோட மனசோட மதகை திறந்து வச்சு விட்டோம். இப்போ அதனால் அது என்னவாக இருந்தாலும் சரி வெளியேறிட்டு தான் இருக்கும். அது அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ மதகை திறந்துருந்ததுனாக்க தண்ணி நிச்சயமாக வெளியேறிட்டு தானே இருக்கும் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம அப்படியே முடிச்சுக்க வேண்டியது தான். மனசோட இயலாமே புரிஞ்சுக்கிட்டு தான் போதும், விடுதலை வந்து இந்த ரிலாக்ஸேஷன் வந்து தானாகவே வந்துடும். நம்மளாக விடுதலைக்கு எந்த முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இந்த இடத்துல இல்லை. அதனால் மனசோட இயலாமை புரிஞ்சுக்கிட்டால் போதும், இந்த விடுதலைங்கிற ரிலாக்ஸேஷன் தன்னாலேயே ஏற்பட்டுருது. நன்றி, வணக்கம்.